Hello friends, welcome to Babymas Kitchen and Vlogs 2.0. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை அமுக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கம்பு உருண்டை. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க செய்யலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கம்பு அரை கப், பச்சைப்பயிறு அரை கப், பொட்டுக்கடலை அரை கப், நாட்டு சர்க்கரை ஒரு கப், நெய் ஒரு டேபிள் ஸ்பூன். முதல்ல நாம் கம்பை வறுத்தரலாம். ஒரு பேனில் கம்பை சேர்த்திடுங்க. கம்பை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுக்க ஆரம்பிங்க. இது ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கம்பு தான், அதனால் நான் இப்படியே போட்டு வறுத்தர்றேன். இதை நீங்கள் வறுக்கும்போது சரியாக மேல் தோல் வராததெல்லாம் கூட இந்த இடத்துல வந்துடும். இதை 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ரோஸ்ட் பண்ணுங்கள். இது சரியாக வறுப்படலை அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா ரொம்ப வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த கம்பை நீங்கள் வறுக்கும்போது உங்களுக்கு கார்ன் வேக வைக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். நல்லா அந்த வாசனை வந்ததுக்கப்புறமா இதை நாம் வெளியெடுத்துடலாம். இப்போ எனக்கு நல்லா அந்த வாசனை வந்துருச்சு, இதை நாம் எடுத்து வெளியே வச்சிடலாம். அடுத்தது இதில் நான் பச்சைப்பயிரை வறுக்க போகிறேன். கம்பும் பச்சைப்பயிரும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கல்ல கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதோட கலர் மாறி வர்ற அளவுக்கு இந்த பச்சைப்பயிரை நாம் வறுத்தெடுத்துக்கலாம். இதையும் நாம் நல்லா வறுத்தெடுக்கணும். இப்போது இதோட கலரெல்லாம் நல்லா மாறிடுச்சு, இதை நாம் வெளியெடுத்து வச்சிடலாம். அடுத்தது பொட்டுக்கல்ல. இதை சேர்த்து இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். பொட்டுக்கல்லையோட அளவை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாமே ஒரே அளவு எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற ரெண்டையும் நீங்கள் ஒரு 5 நிமிஷமாவது ஸ்லோ ரோஸ்ட் பண்ணணும். ஆனால் பொட்டுக்கல்லையே ஒரு 2-3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு கலர் மாறி வந்துடும். இப்போ பொட்டுக்கல்லையும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இதையும் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ எல்லாமே சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு, இது நல்லா ஆறட்டும். நாம் அடுத்தது பாகு ரெடி பண்ணிடலாம். எங்கன்னா 1 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது அளவான இனிப்பில் இருக்கும். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்திக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இதை நல்லா கரைய விடுங்க. இந்த கரும்பு சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும், ரொம்ப பாகு பதத்துக்கெல்லாம் வரணுங்கிற தேவையில்லை. ரொம்ப பாகு மாதிரி நீங்கள் காய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை கட்டியாயிரும், ஒரு மாதிரி ஹார்டாக ஃபீல் பண்ணுவீங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, இதை நாம் ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்கிறதுனால நான் ஒயிட் சுகர் எதுவும் ஆட் பண்ணல, இதுலேயே நான் இதை செஞ்சு முடிச்சிட போகிறேன். இப்போது இது எல்லாம் நல்லா ஆறிடுச்சு, இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இதுலேயே நல்லா நைஸாக பவுடர் ஆகிடுச்சு, நான் இதை சலிக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சலிச்சுட்டு திரும்ப கூட ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க.
நம்ம இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரைப்பாக ஆட் பண்ண போகிறோம். ஒரே தடவையாக நீங்கள் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் நம்ம பாகு சேர்த்து கலந்து விடலாம். நீங்கள் ஒரே தடவையில் பாகு சேர்த்திட்டீங்கன்னா உங்களுக்கு பாகு அதிகமாக போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துங்க. நல்லா கை வச்சு கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. நான் கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கிறேன் இதில். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு எதுவும் ஆட் பண்ணல. இப்போ இது நல்லா பிடிக்கிற மாதிரி ஷேப் வந்துருச்சு. இதை எல்லா பக்கமும் நெய் கலக்கிற மாதிரி கலந்து விடுங்க. உங்களுக்கு ஷேப் பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. நம்ம ஒயிட் சுகர் போட்டு பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க, அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்கங்கிற திருப்தியும் நமக்கு இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டையையும் பிடிச்சி வைங்க. நான் ஒரே தடவை தான் நெய் தடவிட்டேன். அதுலேயே நான் வந்து எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நெய் தடவி தடவி நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவில் நமக்கு 11 உருண்டை கிடச்சிருக்குது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு தடவை உருட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அதே ஷேப்லேயே இருக்கும், ஷேப் மாறாது. இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிருங்க. சூப்பராக நம்மளோட கம்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான கம்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. பெரியவங்களும் இதை தைரியமாக சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பேபிமாஸ் கிச்சன் அண்ட் விளாக்ஸ் 2.0. தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை அமுக்குங்க. தேங்க்யூ.